சென்னையில் சிறுமியை கடித்து குதறி தலையின் மேல் பகுதியை பெயர்த்து எடுத்துள்ள ராட்வீலர் வகை நாய்கள். இந்த ராட்வீலர் நாயின் தாடைகளுக்கு இடையே சிக்கிக்கொண்டால் சிங்கம் கூட தப்பிக்க முடியாது என்கின்றனர் விலங்கியல் வல்லுநர்கள். அத்தோடு முழு வளர்ச்சியடைந்த திடகாத்திரமான மனிதர்களையும் நன்கு வளர்ந்த ராட்வீலர் தாக்கி கீழே வீழ்த்தி எலும்புகளை முறித்துவிடும் ஆபத்து உள்ளது. இப்படி ஆபத்தான ராட்வீலர்களை வளர்க்க காரணம் என்ன? இந்த நாயின் குணநலன்கள் என்ன? நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். அஸ்வினி வணக்கம். இந்த ராட்வீலர் நாய்கள் பொறுத்தவரையிலே சென்னை போன்ற பல பெருநகரங்களிலே இந்த நாய்கள் வளர்க்கப்படுகின்றது. குறிப்பாக இதை ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினர் பெரும்பாலும் வளர்ப்பது கிடையாது. பெரிய பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் தான் இந்த நாயை வளர்க்கிறார்கள். காரணம், இந்த நாயை பராமரிப்பது, இந்த நாய்களுக்கான அந்த தீனி உணவு போன்றவற்றை எல்லாம் கொடுப்பதற்கு மாதம் ஆயிரக்கணக்கில் செலவாகும். மேலும் இவற்றை பராமரிப்பது உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் தனியாக ஆள் நியமித்து பராமரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. அந்த அளவிற்கு இவற்றை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த வகை நாய்கள் அதிக அளவில் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளிலே இவை வளர்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இவை முக்கியமாக இருக்கக்கூடிய காரணம் என்பது ஆடு மாடு குதிரை போன்றவற்றை எல்லாம் அந்த பண்ணைகளிலே பாதுகாப்பாக வளர்ப்பதற்கு இந்த ராட்வீலர் நாய்கள் பயன்படுத்தப்படுவதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு பத்திரமாக அழைத்து செல்லக்கூடிய வல்லமை படுத்தவையாக இந்த ராட்வீலர் நாய்கள் இருக்கின்றன. மேய்ச்சலுக்காக இந்த ஆடு மாடுகளை அழைத்து செல்லும் போது அவை தப்பித்து சென்று விடாமலோ அல்லது மற்ற பிராணிகளிடமிருந்து அந்த ஆடு மாடுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருப்பதற்கு இந்த ராட்வீலர் நாய்கள் ஒரு பாதுகாவலன் போல செயல்படும் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இவற்றுக்கு இடையில் சிங்கம் மாட்டினால் கூட சின்ன பின்னம் ஆகிவிடும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய எதிரியை இலக்கை மிக ஒரு துவம்சம் செய்யக்கூடிய ஆற்றல் கிடைத்ததாக இந்த ராட்வீலர் நாய்கள் இருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காக ராட்வீலர் நாய்கள் அதிக அளவில் உலகம் முழுவதும் வளர்க்கப்படுவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தான் இருக்கும் இடத்தில் முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இந்த ராட்வீலர் நாய்கள் தனது இருப்பிடத்திற்கு ஆபத்து என்றால் ராட்வீலர் ஆக்ரோஷமாக மாறும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவை பெரும்பாலும் எல்லோரிடமும் பழகிவிடாது. ஒருவர் அல்லது ஒரு வீட்டில் ஐந்து ஆறு பேர் இருந்தால் கூட ஒருவர் அல்லது இருவரிடம் மட்டுமே நெருங்கி பழகக்கூடிய என்றும் மற்றவர்களை தொடர்ந்து எதிரியாகவே பார்க்கக்கூடிய குணாதிசயம் படுத்துவதாக இதனை வளர்க்கக்கூடிய மற்ற உரிமையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். 2016 தமிழ்நாட்டில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. குறிப்பாக அரக்கோணத்தில் உரிமையாளரையே கடித்து கொன்றது இந்த ராட்வீலர் நாய். இது போல பதிவாகாமல் தமிழ்நாட்டிலும் இன்னும் பிற மாநிலங்களிலும் நடைபெற்ற சம்பவங்களும் இருக்கின்றன. ராட்வீலர் நாய்கள் பொறுத்தவரையில பாதுகாப்பிற்கு உகந்தவை என்றாலும் உரிமையாளருக்கு ஆபத்தாக முடியக்கூடிய வகையில் மோசமான நாய்கள் அவை என்றும் அதை வளர்க்கக்கூடிய உரிமையாளர்களை குறிப்பிடுகிறார்கள். திருடனோ அல்லது எதிரிகளோ இந்த கேட்டை மீறி வந்துவிட முடியாதபடி ராட்வீலர் நாய்கள் தடுத்து நிற்கும், எப்போதும் விழிப்புடன் நிற்கும். அந்த நாய்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு எதிரியும் உள்ளே வந்துவிட முடியாது. அதற்காகத்தான் அதனை விரும்பி வளர்ப்பதாக அதனை வளர்க்கக்கூடிய சில அந்த உரிமையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் நாயை வளர்க்கக்கூடிய உரிமையாளரும் கூட மிக பாதுகாப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்காகவும் குறிப்பிடுகிறார்கள். இதே போல 2021 சிதம்பரத்தில் பண்ணை ஊழியரை இந்த ராட்வீலர் நாய்கள் கடித்து கொன்ற ஒரு வரலாற்று சம்பவமும் இருக்கின்றது. இது போல பல இடங்களில் இந்த ராட்வீலர் நாய்களால் அசம்பாவிதம் தமிழ்நாட்டிலும் பதிவாகி இருக்கிறது. ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய இந்த ராட்வீலர்கள் உரிமையாளர்களின் உத்தரவுக்கு கீழ்படியாது என்றும் ராட்வீலர்கள் தாக்கினால் எலும்பு முறிவு கூட ஏற்படும் அளவிற்கு இவை வலுவானதாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். முழு வளர்ச்சி அடைந்த மனிதனை ராட்வீலரால் தாக்கி கீழே தாக்க முடியும் என்றும் ஓடுபவர்களை கண்டால் ராட்வீலர் நாய்களுக்கு பிடிக்காது என்றும் யாரேனும் ஓடினால் அவர்களை துரத்தி துரத்தி பிடித்து வேட்டையாடும் என்றும் அதுதான் அந்த நாயினுடைய குணாதிசயம் என்றும் அந்த நாயை பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே பொதுவாக நம் நாயை பார்த்தால் வேகமாக ஓடுவோம். அப்படி இந்த நாயை பார்த்து வேகமாக யாராவது ஓடினால் உடனே அவர்களை வேட்டை நாய் போல துரத்தி வந்து பிடிப்பதுதான் இவர்களுடைய ஒரு விருப்பமாக, இந்த நாய்களினுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கின்றது. ஒரே இடத்தில் அடைத்து வைத்தால் ராட்வீலர் நாய்களுக்கு வெறி பிடிக்கும் என்றும் அது கோபமாக மாறும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். புதிய நபர்களோ அல்லது புதிய விலங்குகளோ பார்த்தால் ராட்வீலர் நாய்களுக்கு கோபம் ஏற்படும் என்றும் இந்த ராட்வீலர் நாய்கள் பொறுத்தவரையிலே வாய் தாடைகளுக்குள் சிக்கிக்கொண்டால்
சிங்கத்தால் கூட தப்பிக்க முடியாது என்று விலங்கியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு மிக அசுரத்தனமாக செயல்படக்கூடியவை இந்த நாய்கள். ஒரு சாதாரணமான தெருநாய் போல குள்ளமாகவோ இருக்காது, இவை ஒரு சிங்கக்குட்டி போலத்தான் ஒரு பெரிய அளவிலே தடிமனான உருவன் கொண்டிருக்கும். கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி உயரம் வளரக்கூடிய அளவிற்கு இவை ஒரு கம்பீரமான ஒரு பிரம்மாண்டமான உடல் அமைப்போடுத்தான் இந்த ராட்வீலர் நாய்கள் இருக்கும். இந்தியாவிலே ராட்வீலர் நாய்க்குட்டியை பொறுத்தவரையிலே 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அது 10,000-20,000 கூடுதலாக அதனுடைய உருவ அமைப்பு அதனுடைய ரேட் போன்றவற்றை பொறுத்து மாறுபடும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அண்மையில் ராட்வீலர் நாய்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கின்றது. ராட்வீலர்களை வீட்டில் வளர்க்க மத்திய அரசு அண்மையில் தடை விதித்திருந்தது. மத்திய அரசு விதித்த தடையை டெல்லி உயர்நீதிமன்றம் நீக்கியும் உத்தரவிட்டிருக்கின்றது. எனவே சில பேர் லைசன்ஸ் வாங்கி கொண்டும் பல பேர் லைசன்ஸே இல்லாமலும் இந்த நாய்களை வளர்த்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு சென்னை மாநகராட்சியிடமும் தனியாக லைசன்ஸ் பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் சென்னையில் ராட்வீலர் நாய் வளர்க்கக்கூடிய பலரும் லைசன்ஸ் இல்லாமல் வளர்த்து வருகிறார்கள் என்பதுதான் விலங்கு ஆர்வலர்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கின்றது. எனவே உரிமையாளர்களுக்கும் இந்த பெரிய சமூக பொறுப்புணர்வு இருக்கின்றது. நாம் வளர்க்கக்கூடிய அந்த பிராணியால் மற்ற உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதில் அவர்களும் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.